தாமஸ் ஜெபர்சன் அவங்க தெரியாது பேசுறாரு. பிரிட்டனுக்கு கீழே இருக்கிறது அமெரிக்கா, குடியேறியவர்கள் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் எங்களுக்கான சட்டத்தை ஏற்றுவதற்கு அதிகாரம் இல்லைன்னு வர முடிக்கிறார். இதுக்காக அப்போல கீழே இருக்காங்க. 1876 ஜூலை 4 அந்த அவங்க சுதந்திர பிரகடனம் வருது. அதுக்கு முன்னாடி எழுதுகிறாங்க, இன்னும் அவங்க முயன்று தவறி ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் இருந்தார்களே, முயன்று தவறி தவறி முயன்று சிறப்பாக தனக்கு சுயநிலை உரிமை என்று அந்த கோரிக்கை வளர்ந்தது. நீங்க ஒரே மொழி பேசக்கூடியவங்க, நீ வேற நான் வேறங்களா, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் எங்களுக்கான சட்டத்தை ஏற்றுவதற்கு என்ன அதிகாரம் இருக்கு, நாங்களே ஏற்றிக்கொள்வோம், அப்பெல்லாம் விடுதலை அடையல. Summary view of the rights of British America. This is Jefferson. குடியேற்ற நாடுகளுக்கு சட்டம் இயற்ற பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு அவர் எழுதுறாரு. அலெக்சாண்டர் ஹாமில்டன் அவர் தான் இந்த ஃபெடரல் என்ற ஒரு கருத்தை சொல்றாரு. இந்த ஃபெடரல் கூட்டாட்சி கூட்டரசு என்பது அரசியல் வரலாற்றில் முதல் இடம் பெற்றது அமெரிக்க நாட்டின் அனாபோலிஸ் நகரில் 1786. இதை பேசுறாரு ஹாமில்டன். அவர் பேசின கருத்துக்கள் எல்லாம் அவங்க வந்து ஃபெடரலிஸ்ட் பேப்பர்ஸ் என்று அந்த காலத்தில் எழுதி வெளியிட்டு இருக்காங்க. இது பல பேர் முயற்சி பண்ணிருக்காங்க. பிரெஞ்சு புரட்சி ஒரு தேச புரட்சி, அது ஒரு தேசத்துக்குள்ள ஜனநாயகம் சமத்துவம் சகோதரத்துவம் என்று வந்தது. அப்ப தேசிய இன புரட்சியும் ஒரு ஜனநாயக புரட்சியும் சேர்ந்து நடந்ததுதான் பிரெஞ்சு புரட்சி. வெறுமனே மன்னராட்சி எழுத்தது மட்டுமல்ல, 7 சமஸ்தானங்களா இருந்தது ஜெர்மன் ஒன்றாக இணைக்கப்படுகிறது. வரலாற்று நடந்துகிட்டே இருக்கு. 1905 லெனின் இதை சுட்டி காட்டுகிறார். ஸ்வீடனில் இருந்து நார்வே பிரிந்து போகிறது, முதலாளித்துவ நாடுதான். நீங்க வேற என்ன நான் வேற என்ன பிரிஞ்சு போறோம். 1905 பார்லிமெண்ட்ல ஓட்டு போட்டு பிரிஞ்சு போறான், சண்டை வம்பு இல்ல. இப்படி இந்த தேச இன உருவாக்கம், தேச அரசு, நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷன், தேச அரசு உருவாக்கம் என்ற கருத்து 17, 18, 19 நூற்றாண்டுகளில் விரிவாக ஐரோப்பாவில் விவாதிக்கப்படுகிறது. நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷன், தேச அரசு உருவாக்கம், அதுலதான் சாவரண்டி வருகிறது. குறைஞ்சு அந்த தேச அரசுல மன்னராட்சி இருக்கலாம், முதலாளித்துவம் இருக்கலாம், ஜனநாயகம் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், அவளுக்கு தான் அந்த இறையாண்மை என்ற தேச அரசு ஒரு மொழி ஒரு இனம் என்ற அது உருவாகுது. இதெல்லாம் வளர்ந்து வரும் பொழுது இதற்கு ஒரு ஈடுபடுக்கூடிய முறையில் இப்ப அயர்லாந்து போராட்டம் லண்டன்ல மார்க்ஸ் இருக்காரு. அயர்லாந்து விடுதலை போராட்டம் முதல்ல அதை வந்து ஆதரிக்கல மார்க்ஸ். காரணம் வந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய முதலாளித்துவத்தை வீழ்த்துவதற்கான போராட்டத்தை பிரித்தானிய தொழிலாளிகளோடு சேர்ந்து அயர்லாந்து தொழிலாளிகள் போராடினால் அவர் வீழ்ந்த பிறகு உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும், சமத்துவம் கிடைக்கினார். பிறகுதான் அவர் மாற்றி கொண்டு தத்தடிதல் அதெல்லாம் ஒன்றும் குறைவல்ல. அயர்லாந்து போன்ற காலனிகள் விடுதலை அடையும் பொழுதுதான் பிரிட்டிஷ் தொழிலாளியே விடுதலை அடைவான் என்று சொல்லி அயர்லாந்து போராட்டத்தை ஆதரித்தார். அப்பொழுதும் கூட அவர் என்ன சொல்றாரு, லெனின் அதை மேற்கோள் காட்டாரு. 1869 மார்க்ஸ் கூறினார் என்ன, ஆங்கில தொழிலாளிகளின் புரட்சி போராட்டத்தின் நலன்களை கருத்தில் கொண்டு இங்கிலாந்திலிருந்து அயர்லாந்து பிரிய வேண்டும் என்று 1869 மார்க்ஸ் கூறினார். ஆனாலும் பிரிவுக்கு பிறகு ஒருவேளை கூட்டாட்சி ஏற்படலாம் என்றும் மார்க்ஸ் கூறினார். நம்ம தான் பேசிட்டு இருக்கோம், ஏன் பிரிவுக்கு பிறகு ஒரு கூட்டாட்சி? தொழிலாளி வர்க்க ஒற்றுமை, பாட்டாளி வர்க்க சர்வதேசம் என்ற கான்செப்ட் என்ற கருத்தியல் நின்று கொண்டே இருக்கிறது. எனவே அந்த ஒற்றுமை சிதையக்கூடாது, மறுபடியும் உண்டாயிடலாம் அப்படின்னு ஒரு விருப்பம், மனசு விருப்பம். ஒரு விடுதலையை விடுதலையாக முடிவு செய்ய வேண்டும். திரும்பி நீங்க ஒரு நிபந்தனையோடு திரும்பி ஒன்றாக சேர்ந்து கொள்வோம் என்ற நிபந்தனையோடு விடுதலையை கேட்க முடியாது, அது விடுதலை அல்ல. இப்பொழுது உண்மையில் சுயநிதி உரிமை கொடுத்தால்தான் சேர்ந்து வருவார்கள் என்று லெனின் சொன்னார். நீ அதை கொடுக்காம பிரிஞ்சு போதா நினைப்பான். உனக்கு சுதந்திர பாணி பிரியனா பிரியனா சேரனா சேரலாம் என்று சொன்னால் நம்பி நம்மோடு வருவான், இல்லையே அவன் பிரிவினைதான் போவான், தேசிய முதலாளிகள் அதை பயன்படுத்துவார்கள் என்ற அளவில் தான் சொன்னான். தேச விடுதலை என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு வளர்ச்சி போக்கு ஒரு என்பதை பார்க்கவில்லை. நான் கேட்கிறேன் ஒண்ணு, வர்க்க புரட்சி என்பது எங்க நடக்கும்? டைம் அண்ட் ஸ்பேஸ் இருக்குல்ல, எந்த இடத்தில் எந்த காலத்தில் இடம் எது? ஒரு தேசிய இனத்தில் தான் நடக்கும், அதை சொல்லவில்லை நம்முடைய ஆசான்கள். ஒரு தேசிய இனத்திற்குள் தான் ஒரு சோசியலிச புரட்சி நடக்கும். நடந்ததெல்லாம் அப்படித்தான்,
ரஷ்ய புரட்சி தானே தவிர அது சோவியத் யூனியன் புரட்சி கிடையாது. சாரத்தில் அது ரஷ்ய புரட்சி, ரஷ்ய இனத்தினால் தலைமையாகப்பட்ட புரட்சி. அந்த கட்சிக்கு அப்படிதான் பேர் வச்சிருந்தாங்க. பிறகுதான் கட்சி பேர்லாம் மாற்றப்படுது சோவியத் கட்சி என்று. சீன புரட்சி சீன இனத்தில் நடந்தது. 96% சீனர்கள் இன்றைக்கும். அப்படி கியூபாவா இருந்தாலும் வியட்நாமா இருந்தாலும் எங்க நடந்தாலும் ஒரு தேசிய இனம், அதுதான் இடம். சொன்னாலும் முதல் பொருள் கருப்பொருள் ஒரி பொருள். முதல் பொருள் என்ன சொன்னா இடமும் பொழுதும் முதல் பொருள் என்றான். நடக்கக்கூடிய இடம் எது? வர்க்க புரட்சி, சோசியல் புரட்சி நடக்கக்கூடிய இடம் எது? ஒரு தேசிய இன தாயகம் அங்கதான் நடக்கும். பல தேசிய இனங்கள் சேர்ந்து சோசியலிச புரட்சி நடத்தவே இல்லை, நடத்தவும் முடியாது. அதான் வரலாறு. எனவே தேசிய இன தாயகம் என்பது வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு அடிப்படை அழகு. எந்த சமூக மாற்றத்துக்கு அந்த அடிப்படை அழகு தேவை. அது ஒரு யூனிட், பேசிக் யூனிட், தேசிய தாயகம். அதை இரண்டாம் பட்சமாக மூன்றாம் பட்சமாக கருதிவிட்டால் அது நடக்கவில்லையே, இங்கே நடக்கவில்லை. அதனால இந்த கூட்டாட்சி என்பதெல்லாம் கோர்த்து போய்விட்டதுங்க. எங்கேயும் போயிடுச்சு, பல இடங்கள் போயிடுச்சு. கனடாவில் தயாராரு, ரெண்டு பேர் தான் இருக்கான். இங்கிலீஷ்காரன் பெரும்பான்மை, பிரெஞ்சுக்காரன் சிறுபான்மை. திரும்ப திரும்ப தனிநாடு காட்டிட்டு இருக்கான். அவனுக்கு கருத்து வாக்கெடுப்பு நடத்தி ஒரு சதவீத ஓட்ட தோசை போயிட்டான். அடுத்தவங்க வரப்போது வரும். அங்கேயும் யுனைடெட் கிங்டம், பிரித்தானியா வளர்ச்சி அடைந்த முதலாளித்த நாடு. அந்த காலத்திலிருந்து 19 நூற்றாண்டில் இருந்து அயர்லாந்து விடுதலை போராட்டம், ஒரு பகுதி அயர்லாந்து விடுதலை ஆனது, மறுபகுதி இன்னும் போராடி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் போதாது என்று ஸ்காட்லாந்து மக்கள் விடுதலை கேட்கிறார்கள். ஸ்காட்டிஷ் நேஷனல் பார்ட்டி அமைத்து விட்டார்கள். இந்த ஆண்டு கடைசியில் ஸ்காட்லாந்து மக்களிடம் கருத்து வாக்கெடுப்பு நடத்த இருக்கிறார்கள். பிரித்தானிய அரசு ஒத்துக்கொண்டு விட்டது. ஒரு வளர்ச்சி அடைந்த ஜனநாயகம், வளர்ச்சி அடைந்த முதலாளித்துவம் அங்கேயே வருகிறது. கூட்டாட்சி முடியாது, நிரூபிக்கப்படவில்லை. 72 ஆண்டுகளுக்கு பிறகு சோவியத் போய்விட்டது. போச்சு. முதலாளித்துவ நாடுகளிலேயே யுனைடெட் கிங்டம், பிரித்தானியாவே தனிநாடு கேட்டு ஸ்காட்டிஷ் கேட்கிறார் என்றால் இது சாதாரணமானது அல்ல. அப்படியெல்லாம் இரண்டாம் பட்சமாக ஒதுக்கக்கூடிய நல்ல தேசிய பிரச்சனை. எனவே அடிப்படை பேசிக் யூனிட் என்பது தேசிய தாயகம் தான். அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையாத பழங்குடி மக்கள், சிறு தேசியங்கள், அவங்க எல்லாம் சுயாட்சி பிரதேசங்களா ஒரு தேசியத்தோட சேர்ந்திருக்கலாம். மறுக்கல், எல்லாருமே தேசியமா வளர்ந்து விட்டாங்க என்பதில்ல. வளர்ச்சி அடையாத தேசியங்கள் இருக்கிறன, அவற்றுக்கு முழு உரிமை கொடுத்து அரவணைத்து கூட்டாட்சியில் அவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். அது தவறு அல்ல. ஒரு வளர்ச்சி அடைந்த தேசிய இனத்தை இன்னொரு வளர்ச்சி அடைந்த தேசியத்தோடு சேர்ந்து இரு என்று சொல்வது நியாயம் அல்ல, வரலாற்றின் போக்கல் அல்ல. எனவேதான் கூட்டாட்சி சிந்தனையை விடுங்க, அது தோல்வி அடைந்து விட்டது. எல்லா இடத்துலயும் முதலாளித்துவ நாடுகளில் தோல்வி அடைந்தது, கம்யூனிஸ்ட் நாடுகளில் தோல்வி அடைந்தது. அது ஒரு பேசிக் அழகு. அதாவது அவன் அரசு அவனுக்கு வேணும், அந்தந்த தேசியத்துக்கு அந்தந்த அரசு வேணும். நமக்கு அப்படி தமிழ் தேச குடியரசு வேண்டும், நமக்கு தமிழ் தேச அரசு வேண்டும். அதற்கு குறைவாக பேசக்கூடாதான்னா பேசலாம், வேணும்னு சொல்லல. தோழர் ஜெயபிரகாஷ் பேசியது போல பேசணும். விடுதலை தான் இலக்கு. அதுக்கு இடைப்பட்ட காலங்கள்ல இதெல்லாம் பேசணும் என்பதை பேசட்டும். ஆனால் எந்த நிலையிலும் இந்தியாவோடு தமிழ்நாடு சேர்ந்திருக்க முடியாது, சேர்ந்திருக்க கூடாது. இன்னொன்று சொல்கிறேன், ஏன் தமிழ்நாட்டை கம்யூனிஸ்ட் புரட்சி பண்ணுங்களா யார் வேண்டாங்க? அப்படிப்பட்ட தமிழ்நாடு என்று, தமிழ்நாடு தமிழகம் என்று சங்க இலக்கியத்தில் சொல்றான். 2500 ஆண்டுகளுக்கு முன்னால சொல்றான். எந்த மொழியில சொல்லியிருக்கான்? இங்கே சொல்லியிருக்கான். சில பேர் இஸ்ரேல் அப்படிலாம் யூதர்கள் சொல்றாங்க, இருக்கலாம். எகிப்து சீமர்கள் எல்லாம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட இனம், மூத்த இனம் நம்ம இனம்.
இவன் வரலாறு சொல்ல அவன் அதான் வரலாறு நம்ம சொல்ல மாட்டான். அவன் யார்? நம்ம வரலாறு நம்ம எழுதணும். என் வரலாறு நான் எழுதணும், அவன் தான் நமக்கு எழுதுறது. எனவே தமிழ் தேச விடுதலை என்பதுதான். இந்த விடுதலை என்பதை மறைத்து சொல்ல வேண்டியதில்லை. காஸ்ட்ரோ சொன்னதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். புரட்சியாளர்கள் தங்கள் லட்சியம் என்ன என்பதை தன்னுடைய எதிரிக்கும் தன்னுடைய நண்பர்களுக்கும் குழப்பம் இல்லாமல் தெளிவாக தெரிவிக்க வேண்டும். இந்திய ஏகாதிபத்தியத்துக்கு நான் பகிரங்கமாக சொல்லுவேன், தமிழ் தேச விடுதலை ஒன்றுதான் எங்களுடைய லட்சியம். நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் அதுதான் செய்தி. இதில் என்ன செய்தாலும் செய்து கொள்ளும்.